வணக்கம். கிறிஸ் கிச்சன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலை காஜா ஸ்வீட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோங்க. இந்த கப்புக்கு 2 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/6 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துருக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் வந்து ஈஸியாக பண்ணிடலாங்க. 2 பொருள் வச்சு மைதாவும் சர்க்கரை இந்த மாதிரி ஆயில் வச்சு நம்ம வந்து வீட்டில் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு நல்லா குடிக்கிற அளவுக்கு வரணுங்க. நல்லா பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கணுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பிசைகிறப்ப நல்லா மாவு நல்லா சாஃப்டாயிருங்க. இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாயிரும். அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்துருச்சுங்க. அப்படியே வந்து ஒரு 20 மினிட்ஸ் நம்ம அப்படியே ஊற வச்சுக்கலாம். இந்த டைமில் சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம். 1 கப் அளவுக்கு சர்க்கரை போடுறோங்க. தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேங்க. பால் எதுக்கு, சுகரில் இருக்கிற டஸ்டெல்லாம் வந்து அப்படியே மேலே வருங்க. அப்போ நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இந்த வருது பார்த்தீங்களா, இந்த டஸ்ட் அப்படியே நம்ம எடுத்துடலாம். ஒரு ஸ்பூன் ஊற்றினாலே போதுங்க, அந்த டஸ்ட் மேலே வந்துடும். பாகு நல்ல பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கணும். இப்படி வரணுங்க. இப்போ இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம 1/2 லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போது சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்குங்க. நல்லா இந்தளவுக்கு நல்லா ஊறிடுச்சு மாவு. சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம உருட்டிக்கலாம். இப்போது உருட்டி வச்சுருக்கிற மாவில் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றா நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஆயில் வந்து மேலே லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை மாவு எடுத்துகிட்டு ட்ரை மாவு வந்து மேலே லைட்டாக தூவி விட்டுக்கலாம். அப்படின்னா ஒன்றோட ஒன்றா வந்து ஒட்டாதுங்க. அதுக்காக அப்படி பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா வர பீஸ் எல்லாம் லைட்டாக வெளியில் இருக்கிறதுலாம் அப்படி நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். இப்போ ரோல் பண்ணியாச்சுங்க. இப்போ அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த கட் பண்ண பீஸை வந்து நம்ம இப்போ வந்து உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா இந்தளவுக்கு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும். இப்போ இப்படி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணுறப்ப தான் நமக்கு வந்து அந்த ஷேப் கிடைக்கும். இப்போ நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. பொரித்து எடுத்துக்கலாம். ஈஸியாக பண்ணிடலாங்க இந்த ஸ்வீட்டு வந்து.
ரெண்டே பொருள் போதும், ஸ்வீட்டு வித் மைதா இருந்தாலே போதும், நம்ம வந்து ஈஸியாக பண்ணிடலாம். நல்லா வெந்துருச்சுங்க, எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு லைட் ப்ரௌனாக இருக்கையிலே நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா பொரிச்சு எடுத்தாச்சுங்க. லைட் சூடாக இருக்குது, இந்த லைட் சூட்லேயே வந்து நம்ம அப்படி பாகுக்குள்ளே போட்டுக்கலாங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும், அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். டூ மினிட்ஸ் நல்லா பாகில் ஊறட்டும். இப்போ நல்லா சக்கரை பாகில் ஊறிடுச்சுங்க, ஸ்வீட் எடுத்துக்கலாம். இந்த லாக்டவுன் டைமில் நீங்கள் வந்து ஈஸியாக ரெண்டே பொருள் வச்சு நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஸ்வீட்டு செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாங்க. இப்போ ஸ்வீட் நல்லா வந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு இங்கே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நைஸ், நல்லா சூப்பராக வந்திருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.